புதுச்சேரியில் தளர்வுகளுடன் ஊரடங்கு மேலும் ஒரு வாரத்திற்கு அதாவது ஜூன் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பில் வெளியாகியுள்ள தளர்வுகள் என்னவென்றால் அனைத்து அரசாங்க அலுவலகங்களும் இயங்கும் அனைத்து கடைகளும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இயங்கும் அதில் காய்கறி மற்றும் பழக்கடைகள் காலை ஐந்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தனியார் நிறுவனங்கள் அனைத்தும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஐம்பது சதவீத ஊழியர்களுடன் இயங்க அனுமதி பெரிய மார்க்கெட்டில் இயங்கும் அனைத்து கடைகளும் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது உணவகங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் மற்றும் டீ கடைகள் அனைத்திற்கும் மாலை ஐந்து மணி வரை பார்சலுக்கு மட்டுமே அனுமதி மதுபான கடைகளில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விற்பனைக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆட்டோ டாக்ஸி தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் அனைத்தும் மாலை ஐந்து மணி வரை இயங்க அனுமதி பத்திரப்பதிவு மற்றும் வாகன பதிவு செய்யும் அலுவலகங்கள் இயங்கும் கடற்கரை சாலைகளில் காலை ஐந்து மணி முதல் காலை ஒன்பது மணி வரை நடைபயிற்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வழிபாட்டு தலங்களில் அர்ச்சனைக்கு மட்டும் அனுமதி மேலும் பூஜை செய்வதற்கு ஊழியர்களுக்கு மட்டுமே அனுமதி திருமண நிகழ்வுகளுக்கு இருபத்தைந்து பேர் மட்டுமே அனுமதி இறுதி சடங்குகளுக்கு இருபது பேர் மட்டுமே அனுமதி ஏடிஎம் பெட்ரோல் பங்க் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் பத்திரிகை சார்ந்த நிறுவனங்கள் குளிர்சாதன குடோன்கள் பால் மற்றும் மருந்து சார்ந்த நிறுவனங்கள் அனைத்தும் நேரக்கட்டுப்பாடின்றி அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இ காமர்ஸ் சார்ந்த நிறுவனங்களுக்கும் நேரக்கட்டுப்பாடின்றி அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தொழிற்சாலைகள் மற்றும் கட்டிடம் சார்ந்த நிறுவனங்கள் அனைத்திற்கும் பின்வரும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அனைவரும் கட்டாயம் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் வேண்டும் உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்ய வேண்டும் வேலை செய்யும் நபர்கள் எவரேனும் கொரோனா உறுதி செய்யப்பட்டால் அவர்களையும் அவருடன் வேலை செய்யும் நபர்கள் அனைவரையும் ஊதியத்தோடு தனிமைப்படுத்த வேண்டும் வேலை செய்யும் ஊழியருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டால் அந்நிறுவனத்தை கிருமி நாசினி தெளித்து சுத்தம் செய்த பின்னரே திறக்க வேண்டும் கொரோனா தொற்றால் விடுமுறையில் இருக்கும் ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்யக்கூடாது மேலே குறிப்பிட்ட அனைத்து நிறுவனங்கள் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றாவிட்டால் சீல் வைக்கப்படும் என்று அரசாங்கம் எச்சரித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க